கேட்கணும்னு நினச்ச வர்க்கிஸு சின்ன பொண்ணு வீட்டில் இருக்காளா எப்படி ஆமாம் வீட்டில் தான் இருக்கா ஏன் செல்வா ஏன் என்னாச்சு இல்லை நான் எப்போ வரும்போதும் உமா வீட்டிலே இருக்க மாட்டா இன்னைக்கு நான் வரும்போது வீட்டில் தான் இருந்தா அவளும் வீட்டில் இருக்கியா மைனியும் வீட்டில் இருக்கியாவ சின்ன பொண்ணும் வீட்டில் இருக்கியான்னு சொல்லியா ஒரு வேளை என் பிரச்சனையும் என்னமோன்னு தெரியல டல்லாவே தான் இருந்தா பத்துக்க டல்லா இருந்தாளா ஆமாம் சின்ன பொண்ணு இல்லைன்னா நான் வந்தோன்னா அது இதுன்னு ஏதாவது வம்பு எழுப்பா இன்னைக்கு அவனும் ஒன்னும் சொல்லல அமைதியா தான் இருந்தா ஏதோ ஊரு வம்ப ஏதோ வாங்கி வச்சிருக்காங்களான்னு என்னன்னு தெரியலையே என்னன்னு தெரியல ஆனா வந்த நேரத்துல இருந்தே அமைதியா தான் இருக்கியா சரி என்ன டீய குடிச்சிட்டு போய் தான் என்ன ஏதுன்னு கேட்கணும் பாத்துக்க ஆமா செல்வா நானும் வீட்டுல என்னதான் சாப்பிட்டாலும் இந்த கடையில இருந்து ஒரு டீ குடிச்சிட்டு போனாதான் அப்படி ஒரு திருப்தியா இருக்கு ஆமா வர்க்கிஸ் அது என்னமோ உண்மைதான் செல்வா ஏ கீதா வா கீதா வா கீதா என்ன டீ குடிக்கிறியா நான் இப்ப டீ குடிக்கிற மூட்ல இல்ல என்னாச்சு கீதா ரொம்ப சூடா இருக்கா ஒரு டீ குடி சரியாயிரும் செல்வா என் நெல்லம புரியாம நீ ஜோக் அடிச்சிட்டு இருக்காத நானே எவ்வளவு பெரிய டென்ஷன்ல வந்திருக்கேன் தெரியுமா என்னாச்சு சொல்லு சின்ன பொண்ணு உன் பொண்டாட்டி உன் மைனியாரு மூணு பேரும் சேர்ந்து என் தோப்புல மகங்காய் என்ன பறிச்சிட்டாலோ தெரியுமா என்ன கீதா என்ன சொல்லியா ஆமா செல்வா எனக்கு எவ்வளவு கடுப்பா இருந்துச்சு தெரியுமா

தெரிகிதா நான் கேட்டு சொல்றேன் நீ வீட்டுக்கு போ அப்புறம் நான் வாங்கிட்ட கோவப்பட்டு என்ன தப்பா நினைக்காத செல்வா நான் எதுக்கு கீதா ஒன்னு தப்பா நினைக்க போறேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் கேட்டு சொல்றேன் நீ கிளம்பு பாய் செல்வா பாய் கீதா பத்தியா செல்வா இவ்வியத்தியாவை இல்லாம முன்னூறு அமைதியா இருக்கல ஏதோ வம்ப வாங்கிட்டு அதனால தான் அமைதியா இருக்கியாவ அதான் அப்பவே நினைச்சேன் ஏதோ பிரச்சனை தான் இன்னைக்கு வீட்டுல போயிட்டு ஆ இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு இருக்கு வா 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 போலாம் என்ன இந்த ரூம்ல என்ன ரவுண்ட்ஸ் வந்த மாதிரி இருக்கு ரவுண்ட்ஸ் ஓஹோ நான் தூங்கி இருப்பேன் யார் ரூம்ல இருந்து எதையாவது எடுத்துட்டு போலாம் வந்தியளோ ஏன் சாம வாய மூடுன மணி 8 கழியுது என்ன லைட் ஆஃப் பண்ணாம இருக்கே கரண்ட் பில் என்ன ஓ அப்ப வீட்ல இருந்தா கட்டியாதே யாவே இல்லாம பேச கூடாது என்னத்த பேசிட்டு இருக்கறியே ஆஃப் பண்ண ஆஃப் பண்ணனு சொல்லணும் அது என்ன யா வீட்ல இருந்தா கட்டியாவே கேக்குறியே லைட் ஆஃப் பண்ணிட்டேன்னு சும்மா எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரமா லைட் கிடக்குற ரூமுக்குள்ள ஓஹோ நான் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன் இல்லையா ஒத்து கேட்க வந்தீங்களா ஒத்து கேட்டால நீ எப்படி எங்க உள்ளது அங்க ஓதிக்கிட்டு இருப்பா இத வேற நான் ஒத்து கேட்டதான் தெரிஞ்சுக்கணுமோ பேசாம படம் லைட் ஆஃப் பண்ணிட்டு இது என்ன ஜெயில விட மேல இருக்கு நான் என்ன பண்ணாலும் வீட்டுல கேட்டுட்டு தான் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறியா உங்களுக்கு என்ன இப்போ சொல்லல அம்மா பாருங்க உங்க அம்மா என்கிட்ட ஓவர் ரூல்ஸ் பேசிட்டு இருக்கவ பேசாம போ சொல்லுங்க என்னாச்சுமா ஓனே இவ்ளோ நேர இவன் அடுப்பு கரல்ல தான் நின்னா பத்துங்க இங்க ஃபேன் அண்ட் லைட் ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு சரி ஆஃப் பண்ணுன்னு சொல்ல வந்தேன் அதுக்கு உன் பொண்டாட்டி என்கிட்ட சண்டை வர பாரு யா இந்த வீட்ல நான் ஒரு லைட் ஃபேன் போட கூட எனக்கு உரிமை இல்லையோ சின்ன பொண்ணு விடு அம்மா நான் பேசிக்கிடுமா நீங்க போய் படுங்க போங்க என்னத்த பேசிக்கிடுவியோ எனக்கு நீ இவ ஒரு மர்மம் வந்து கடச்சிருக்க மர்மவா சத்தியலா உங்க அம்மா என்ன ஆட்டம் ஆடிட்டு போறாவணி நீங்க நிக்கும் போதே இப்படின்னா நீங்க வீட்டுல இல்லாத நேரம் என்ன ஆட்டம் வாயை வாய மூடுச்சு ஆமா தெரியாம தான் கேக்கேன் கீதாள தோப்புல போய் எதுக்கு மாங்க பறிச்சா என்னங்க சொல்றீங்க ரொம்ப நடிச்சாத கீதாள தோப்புல போய் எதுக்கு மாங்க பறிச்சா நீ ஆசைக்கே ஒரு மாங்கா பறிச்சேன் இது தப்பா ஒரு மாங்கா பறிச்சு ரெண்டு மூட்டை நிறைய பறிச்சிருக்கு ஏன் சின்ன மூணு இப்படி எல்லாம் பண்ணியா ஒன்னு ஐயையோ என்ன அடிக்க வரவே யாராவது காப்பாத்துங்க அடிக்கவே இல்ல ஓட வச்சையா நில்ல சின்ன பொண்ணு என்ன காப்பாத்துங்க எங்க பொண்ணு ஒண்ணு விட மாட்டேன் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு எங்க மக்கா பேயிருந்தா அம்மா தியாடிட்டே இருந்தேன் சியானா வீட்ல கூட நீ இல்ல எங்க டீ போனா அம்மா நான் கனிங்க வீட்ல இருந்தேம்மா அவ எல்லாம் வெளிய சுத்தி பார்க்க போறாவ தெரியுமா வெளிய சுத்தி பார்க்கவா எங்க எங்க புறவணிக்கு ஆட்டியா நீ

நான் சொல்லும்து கிளம்பலாம் உள்ள போ மக்க போ ஏ ஒரு மாதிரியா இருக்கறியே என்னாச்சு ஆமா உனக்கி கீதாலோ தோப்பு எதற்கு போனா அது வந்து நீ அழுக தோப்புக்கு என்னத்துக்கு போறே நீ நான் கீதால தோப்பு போனத இருக்கட்டு நீ எதுக்கு இப்ப கீதால பார்த்து பேசிக்கிட்டு வர நான் கீதால பார்த்து பேசல

எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்கன்னு